மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர். ஜீவன் கேர் சென்டர், தொடர்புக்கு 9025912345. அவருக்கா தானா சேர்ந்த கூட்டம் தான், எதுக்கோ இது கொடுக்குறோம் வாங்க அது கொடுக்குறோம் வாங்கன்ட்டு கூப்பிட்ட கூட்டம் இல்லை, அவருக்கா சேர்ந்த கூட்டம் தான். மக்கள் மன்றமாக இருக்கும்போதே அவ்வளோ நல்லது பண்ணிட்டு இருந்தோம், எந்த வித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே அவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ கட்சியாக மாறி இருக்கு. ஸோ அவங்க வரிசையில் அடுத்த எம்ஜிஆராக இருக்கட்டும் இல்லை விஜயகாந்த் சாராக இருக்கட்டும், அவங்க வரிசையில் தளபதி வந்து ஒரு பெரிய தலைவராக இருப்பார். மூவியில் சொன்ன விஷயம் இப்போ ரியாலிட்டியில் நடக்க போதுங்கிறப்போ ஓகே ஓகே. அதே மாதிரி தான் 2026 புத்தம்போது தமிழ்நாடு பிறக்கும். ப்ரெஸ் மீட்டாக கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இனிமேல் வரக்கூடிய இயர்ஸில் அவர்கிட்டருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. சின்னம் கட்சி கொடி எல்லாத்தையும் இன்னொரு 1 வீக்குள்ளே எப்படியும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. மற்ற கட்சிங்க மாதிரியும் நாங்கள் வந்து நல்லது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லலை, நல்லது பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் அரசியலுக்கு வரோம். ஸோ இதனால் ஃபேன் ஃபைட்ஸு ட்விட்டர்லேயா இருக்கட்டும் மற்ற சோஷியல் பேஜஸ்லேயா இருக்கட்டும் ஃபேன் ஃபைட்ஸ் போட்டுட்டு எங்களை அரசியல் கற்க வச்சுருக்காரு தளபதி. ஸோ இப்போ கட்சி ஸ்டார்ட் பண்ணக்கிறோம் கூட எங்கள் ஆட்சி பிடிக்கிறது கஷ்டம் அந்த மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும், 2026 வருவான் வரமாட்டாங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. அவர் சினிமாவுக்கு வரும்போதும் சரி இவர் எங்கே நடிக்க போகிறாருன்னு சொன்னாங்க அந்த மாதிரி நிறைய ப்ரெஸ் மீடியா ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஹிஸ்ட்ரி தான், என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போவும் அதே தான் சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் என்னனாலும் டைம் டிசைட்ஸ் எவ்ரி திங். உதயநிதி அவர்களுக்கும் சரி தளபதி அவர்களுக்கும் சரி நல்ல பாண்டிங் இருக்குன்னே சொல்லலாம். பல வருடங்களுக்கு முன்பு போட்ட ட்வீட்டை வந்து இப்போ சமீபத்தில் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு எனக்கெல்லாம் ஒரு போட்டி இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்து படங்கள் சார்ந்து சொன்னதாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகக்கூடிய ட்வீட்டை பற்றி உங்களுக்கு கருத்து? ஆமாம், அதை ஆக்சுவலாக ட்விட்டரில் நானும் பார்த்தேன். உதயநிதி சாரோட பையன் விஜய் தளபதியோட ரீல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த டிக்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், சரி எல்லாரும் எல்லா இடத்துலயும் தளபதிக்குன்னு ரசிங்க ஒவ்வொரு வீட்லயும் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அங்க ஒருத்தங்க போல தளபதி அவருடைய மகன் சஞ்சய் அவர்கள் வந்து திரைத்துறைக்கு உள்ள வந்துட்டாரு, இயக்குனராக அறிமுகம் ஆயிட்டாரு. தளபதி அவர்கள் தன்னுடைய மகனை வந்து திரைத்துறைக்கு அனுப்பிட்டு தான் இவர் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும், அவரோட அவங்க பையனுக்கு டைரக்ஷனுங்கிறது அவரோட இஷ்டம், டைரக்ஷன் தான் பண்ணணுங்கிறாங்க. ஸோ அவங்க இஷ்டப்படி அவங்க ஏன்படி அது போட்டும், சினி ஃபீல்டுக்கு வந்தாலும் சரி இல்லை டைரக்ஷன்லேயே போனாலும் சரி ஆக்டிங்க்கு வந்தாலும் சரி எது வந்தாலும் எங்களோட சப்போர்ட்டு அவர் கண்டிப்பாக இருக்கும். ஓகே ஓகே. லால் சலாம் படத்தில் ட்ரெய்லரில் வந்து ஒரு வசனம் வந்துச்சு, அந்த வசனம் வந்து இப்போ வரைக்கும் தளபதிக்கு தான் கோட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். என்னன்னா, கூட்டம் சேர்றவங்களை விட யார் பின்னாடி கூட்டம் சேருதோ வந்து அவங்க தான் ரொம்ப ஆபத்தானவங்க அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அது வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் வந்து தளபதிக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கு போகுது. அது வந்து கூட்டங்கிறது அப்படி இல்லை, இப்போ தளபதின்ற ஒரு பேர் சொன்னாலே அங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுறதுக்கு அவர் ஒரு பிக் ஆக்டர். இப்போவாக இருக்கட்டும் அப்போல இருந்த லாஸ்ட் ஒரு 5 to 4 years அப்படி தான் இருக்கிறார் அவர். இப்போ லாஸ்ட்டாக நடந்த இதுவாக இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு மினி மாநாடு மாதிரி நடக்குது. இனிமே இப்போ அஃபிஷியலாக மாநாடுன்னு ஒன்று அறிவிச்சாருன்னா அப்போ அங்கே எவ்வளோ கூட்டம் வரும், அங்கே எப்படி இருக்கும்? இது வந்து அவருக்கா தானாக சேர்ந்த கூட்டம் தான், எதுக்கோ இது கொடுக்குறோம் வாங்க அது கொடுக்குறோம் வாங்கன்ட்டு கூப்பிட்ட கூட்டம் இல்லை, அவருக்காக சேர்ந்த கூட்டம் தான். சினிமா துறையில இருக்கும்போது தளபதி அவர்கள் வந்து நிறைய ப்ரெஸ் மீட்டை தவிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிருச்சு. ஸோ இப்போ அரசியலுக்குள்ள வந்துட்டாருன்னா நிறைய ப்ரெஸ் மீட்டுகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் கண்டிப்பா. தளபதி பொறுத்தவரை எப்பவுமே அவர் வந்து அமைதியா அப்படியே போறவர் தான். ஸோ ப்ரெஸ் மீட்டா கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இனிமே வரக்கூடிய இயர்ஸ்ல அவர்கிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சினிமா துறையில அவர் தவிர்த்தவராச்சு, அரசியல்ல எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு பார்வை இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் வந்து இனிமேல் வரக்கூடிய இயர்ஸ்லேயே இருக்கட்டும் ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சில் பேசுகிறதா இருக்கட்டும், இப்போன்னு ஆரம்பிக்கல, லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் ஆடியோ லான்ச்சஸில் பொலிட்டிக்கல் இதை கொடுக்கறதா இருக்கட்டும் அப்போது வந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வந்தது தான். ஸோ இனிமேல் டேரெக்டாக ப்ரெஸ் மீட்டில் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தமிழக வெற்றி கழகம் இதோட சின்ன என்னவாக இருக்கும்னு உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதாச்சும்? இதுவாக இருந்தாலும் அவரோட ஒரு டெசிஷன் தான், இப்போ தான் அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உன்னால் முடியும் அப்படின்ற இதுதான் வந்து ஃப்ளாகாகவே இருக்கு, அதுதான் கட்சி கொடியாகவும் இருக்க போதா? கண்டிப்பாக சின்னம் கட்சி கொடி எல்லாத்தையும் இன்னொரு 1 வீக்குள்ளே எப்படியும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கட்சியோட கொள்கைகளை இனிமேல் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, ஸோ அதுக்கான வேலைகளும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னொரு 1 வீக்குள்ளே நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ கட்சி ஆரம்பித்த நிலையில் வந்து கட்சிக்கு புதுசாக ஆப் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து? இன்னொரு 1 வீக்கில் அதான் அதையும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, ஒரு ஆப் மூலியமாக நிறைய இஷ்டப்பட்டவங்கள சேர்க்குற மாதிரி, யாரெல்லாம் வில்லிங்கோடு இருக்காங்க அவங்களை சேர்க்குற மாதிரி அதுக்கான ஒரு ஆப் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உறுப்பினர்கள் சேர்க்கை நடந்துருச்சா இல்லை எத்தனை பேர் வந்திருக்காங்க? இல்லை இனிமேல் தான் அதெல்லாம் இப்போதைக்கு மன்றத்காட்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க தளபதி. இத்தனை இயர்ஸ் மன்றத்தை உழைச்சிட்டு வந்தவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, இனிமேல் அடுத்து சேரக்கூடியவங்களும் இனிமேல் தான் சேர்ப்பாங்க. கட்சி ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே வந்து 1 கோடி உறுப்பினர்களை வந்து சேர்க்கறதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது வந்து அந்த ஆப் மூலியமாக தான் நடக்கும், அந்த ஆப் மூலியமாக நடக்கலாம். இல்லை இப்போதைக்கு வந்து மன்றத்காரர்கள் தான் ப்ரிஃபரன்ஸை வச்சிருக்காங்க எல்லா ஏரியாலையும் சரி.
ஸோ இவன் இந்த ஆப் மூலியமா வந்து வில்லிங்கா இருக்கிற பீப்புளை வந்து ஜாயின் பண்ண வைக்கலாம். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பல வருடங்களாவே ஒரு கலப்பணின்னு சொல்லலாம். நிறைய மக்களுக்கு வந்து விலையில்லா உணவகம், அப்புறம் இரவு நேரத்துல பாடசாலை, இந்த மாதிரிலாம் நிகழ்வுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அதோட ஒரு அறிவுரைகள்லாம் என்னவா இருந்துச்சு, என்ன மாதிரி நடத்தலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு? மற்ற கட்சிங்க மாதிரியும் நாங்கள் வந்து நல்லது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லலை. நல்லது பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் அரசியலுக்கு வரோம். இப்போ லாஸ்ட் ஒரு ஆரம்பிச்சதுலேருந்து சரி, தளபதி நிவாரணம் கொடுக்கதா இருக்கும், இல்லை எங்கள்கிட்ட இன்ஸ்ட்ரக்ட் பண்ண வர லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக டியூஷன் சென்டர் நடக்குது, அப்புறம் தளபதி வேலை உணவகம், அப்புறம் டொனேஷன், பிளட் டொனேஷன், இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டே தான் இருக்குது. லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நடந்துகிட்டே தான் இருக்குது. நடிகராக இருக்கவங்க வந்து ரெண்டு பேர் தான் வந்து ஆட்சியில் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்தவங்க வந்து யாருமே வந்து ஆட்சிக்கு வரல. இந்த சினிமா துறையிலேருந்து வந்தவங்க அதுக்கான போராட்டங்களில் இருந்தாங்க, ஆனால் ஆட்சிக்கு வரல. ஸோ விஜய் வந்திருக்கிறதுனால இவர் வந்து ஆட்சியை பிடிப்பாரா, இல்லைனா இவங்கள மாதிரி அவர் போராட்டங்களே இருப்பாரா அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. தளபதி வந்து கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவ் தான் பண்ணியிருக்காரு. டிஃப்ரெண்ட்டாக அவரோட இதுவாக இருக்கட்டும், இனிமேல் சொல்ல போகிற கொள்கைகளாக இருக்கட்டும், எல்லாமே கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவாக தான் இருக்கும். 2026 கண்டிப்பாக ஆட்சியை பிடிப்பாங்கன்னு நம்புகிறோம், கண்டிப்பாக அது நடக்கும். நெக்ஸ்ட் அடுத்த எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவங்க வரிசையில் கண்டிப்பாக தளபதி வருவாங்க. ஓகே, ஒரு பேசக்கூடிய ஒரு தலைவராக வருவார். கட்சியோட கொள்கைகள் சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு மீட்டிங் நடந்திருக்கா, இந்த மாதிரிலாம் முதல் கொள்கைகள் அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா? அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஆனால் அந்த அறிக்கையில் விட்ட மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற ஒரு இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிற இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவே ஒரு விதமான நம்ம இதுவாக எடுத்துக்கணும். தளபதி அவர்களுக்கும் சரி, புஷ்யானந்த் அவர்களுக்கும் சரி, என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கும், அதாவது அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் சொல்லி? ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக நேற்று வந்த வீடியோலையும் சரி, தளபதி அந்த வேன்ல ஏறும்போது ஆனந்தனை வந்து சைட்ல ஏறி இப்படி பார்ப்பாங்க. ஸோ அவரோட ஃபுல் ப்ரொடெக்ஷன் வந்து இவரோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த இடத்துல அந்த வேன் மேலே ஏறி செக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த லாஸ்டாக நடந்த ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டில் நிவாரணம் கொடுக்கறதுல அவரை இது பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்பவே ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்குள்ளே எடுத்துக்கிட்டு ஒரு ஆர்கனைஸ்டாக கொண்டு போயிட்டுருக்க. லாஸ்ட் மக்கள் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே சரி, தளபதி என்ன சொல்கிறாங்களோ அது இவங்க ஆனந்தனன்ட்டு வரும், அவங்க எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாகவே ஒரு ஆர்கனைஸ்டாக போய்கிட்டே இருக்கு. இப்போ இரண்டு நிகழ்வு தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவர் நடத்தினார். அதாவது இரண்டு நிகழ்வுலையுமே வந்து ஒரு பேசக்கூடிய பொருளாக மாறினது என்னன்னா, என்ட்ரன்ஸ்ல வந்து தளபதி அவர்கள் அதிகமான கூட்டங்கள் நெரிசலாகி உள்ள வருது. ஸோ அதுக்கான நிகழ்வுல வந்து சரியான ஏற்பாடுகள் இல்லை அப்படின்ற மாதிரியும் ஸ்டார்டிங்ல தொடக்கத்தில் சொல்ல வருது. அது எப்படினாலும் இப்போ வந்து தளபதி வராங்கன்னா அங்கே ஒரு கூட்டம் கூடிடும், அந்த ரெண்டு நிகழ்வுமே இருக்கணும், அன்எக்ஸ்பெக்டட் க்ரௌட். அதெல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அவ்வளோ க்ரௌடு வரும்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து கீழே தளபதி ஸ்லிப் ஆகிக்கிட்டார் அந்த என்ட்ரன்ஸ் ஆகும்போதும். அதெல்லாம் ஒரு க்ரௌடை எங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு ரீசனே. அது நம்மளும் எதுவும் சொல்ல முடியாது, அவங்க தளபதியை பார்க்கணுன்னு ஆசையாக வராங்க அதையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. எல்லாமே அது ஒரு கீழே விழுந்ததாக இருக்கட்டும், ஜஸ்ட் அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான். கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு வந்து என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படின்னா, சோசியல் மீடியாவில் இருக்கவங்க வந்து ப்ளூ டிக் வாங்கினவங்களுக்கு வந்து எந்த மீமும் போடக்கூடாது, நீங்கள் எதுக்கும் ஒரு பதில் சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்போ வந்து லாஸ்ட் ஒரு இந்த கடந்த இயர்ஸில் பார்த்தோம்னாலே ஃபேன் ஃபைட்ஸ் போட்டுட்டு இருந்த எங்களை இப்போ வந்து பொலிட்டிக்கல் இதுக்கு பார்த்து வைக்கிறது, அது அவரால் தான். ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு தளபதி ரெஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இதனால் ஃபேன் ஃபைட்ஸு ட்விட்டர்லேயா இருக்கட்டும், மற்ற சோஷியல் பேஜஸ்லேயா இருக்கட்டும், ஃபேன் ஃபைட்ஸ் போட்டுட்டு இருந்த எங்களை அரசியல் கற்க வச்சிருக்காரு தளபதி. அதை நாங்கள் அந்த மாதிரி பார்க்கோம், அந்த மாதிரி பார்த்துக்கிறீங்க. சினிமாவில் அவர் சம்பாதிச்சிட்டாரு, இப்போ சினிமாவில் சம்பாதிச்ச பணத்தை வந்து இங்கே செலவு பண்ணி இங்கே அரசியலில் வராரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. அதுதான் நான் அப்போ சொன்ன அதே பாயிண்ட் தான், அவர் நினச்சிருந்தா இன்னொரு நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு அவர் தான் பீக், நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு அவர் தான் பீக். நினச்சிருந்தா 200 crores வர சம்பளம் வாங்கிட்டு அதிலே இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் 200 crores சம்பளத்தை விட்டுட்டு இங்கே வராருனா அப்போ அவரோட எண்ணம் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ரசிகர்கள் இல்லாமல் ஒரு தோழர்களாக வந்து உங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, இந்த மாதிரி நம்மளுடைய கட்சி வந்து இந்த மாதிரி ஒரு இதை நோக்கி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அது என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது? அது நம்ம அந்த அறிக்கையிலே பார்த்தாலும் சரி, தளபதி அந்த அறிக்கையிலே சொன்ன மாதிரி சரி, எந்த வித ஒரு சாதி மதம் எதுவும் இல்லாத ஒரு அரசியல் கட்சி அது விளங்கும். அதே மாதிரி தான் அவர் லீட் பண்ணுவார் கண்டிப்பாக தமிழ்நாட்டை. எந்த வித ஒரு ரிலிஜனையும் எந்த வித ஒரு காஸ்டையும் முன்னெடுத்து வைக்காமல் மக்களுக்கான இது, அதில் வந்து செக்யூலருங்கிற ஒரு வேர்டையும் மென்ஷன் பண்ணிப்பேன் அந்த அறிக்கையில். ஸோ அந்த மாதிரி ஒரு இது நடக்கும் கண்டிப்பாக. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், அதாவது அதிகமாக நீங்கள் இது எது போட்டாலுமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். கட்சி சார்ந்த உறுப்பினர்களும் சரி, ஆனந்த் அவர்களும் சரி, தளபதி அவர்களும் சரி, எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க? அது எல்லாமே தளபதி சொன்ன அந்த ஒரு வேர்டு தான், இக்னோர் நெகட்டிவிட்டி. அதை தான் நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம், எல்லாருமே நாங்கள் மன்றத்தில் இருக்கோம், அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். ஸோ இப்போ கட்சி ஸ்டார்ட் பண்ணக்கிறோம் கூட எங்கள் ஆட்சி பிடிக்கிறது கஷ்டம் அந்த மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும், 2026 வரமாட்டாங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. அவர் சினிமாவுக்கு வரும்போதும் சரி, இவர் எங்கே நடிக்க போகிறாருன்னு சொன்னவங்க சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய ப்ரெஸ் மீடியா ரிலீஸ் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஹிஸ்ட்ரி தான், என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போவும் அதே தான் சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் என்னனாலும் டைம் டிசைட்ஸ் எவ்ரி திங். திருநெல்வேலி நிகழ்வுகள்னு சொல்லி ஒன்று இருக்குது சார், அதாவது எப்படின்னா அந்த நிவாரணப் பொருட்கள் கொடுக்குறப்ப வந்து நிறையா மொமெண்ட்ஸ் நடந்துச்சு, அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ அந்த நிகழ்வில் நீங்கள் கூட இருந்திருக்கீங்க, அது எப்படி இருந்துச்சு? வரவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நிவாரணம் வாங்குறதுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஒரு தளபதியோட ரசிகனாக தான் எல்லாருமே வந்தாங்க. ரசிகனாக ரசிகையாக தான் ஒருத்தர் வந்தாங்க. அந்த இடத்துல வாங்கும்போது அவர் கூட எடுக்கிற செல்ஃபீஸாக இருக்கட்டும், இல்லை எங்களுக்கு பொருள் வேணாம் நாங்கள் செல்ஃபி மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறோம் அந்த மாதிரி நடந்த இன்சிடென்ட்ஸாக இருக்கட்டும், அதில் வந்து அவங்களுக்கு தளபதி எவ்வளோ பிடிச்சிருக்குங்கிறது நமக்கு அதில் தெரிய வந்தது. இன்னொன்று, அந்த நிகழ்வோட இடைப்பட்ட நேரத்தில் வந்து ஆட்கள் நிறையா இருக்கீங்க, ஸோ நேரம் அதிகமாயிரும், நான் வேணால் தோழர்கள் கொடுக்க சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னார். ஸோ தோழர்கள்ன்ற வார்த்தை அப்போ தான் பயன்படுத்த ஆரம்பித்தாரா, இல்லை அதுக்கு முன்னாடியே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரா? இல்லை ஆக்சுவலாக அது வந்து எப்பவுமே நண்பா நண்பின்னு அட்ரஸ் பண்ணுவாங்க, அந்த இடத்துல கொஞ்சம் மாற்றமா தோழர்கள் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடியில ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தோழர்கள் அட்ரஸ் பண்ணாங்க. இப்ப இருக்கக்கூடிய கட்சிகளா இருக்கட்டும் சரி, எல்லாருமே வந்து முதல் மாநாடு வந்து மதுரையில் நடந்து கொண்டு வந்துருக்காங்க. நீங்க எதுவும் மாநாடு மதுரையில் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? கண்டிப்பா, எங்க நடந்தாலும் அது ஒரு திருவிழா மாதிரி தான் நடக்கும் கண்டிப்பா. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லயே அது ஒரு மினி மாநாடு மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஸோ மாடர்ன் நினைக்கிறப்போ அப்போதான் உண்மையான கூட்டம் எவ்வளோ சேருதுங்கிறது அன்னைக்கு தெரிய வரும். இப்போ இருக்கிறவங்களுக்கா இருக்கட்டும் அன்னைக்கு கண்டிப்பா தெரிய வரும், பெரிய லெவல்ல ஒரு இருக்கும் கண்டிப்பா. இப்போ ரீசெண்டா அவர்கள் வந்து விஜயகாந்த் அவருடைய மெமோரியலுக்கு அந்த டைம்ல வந்திருந்தாரு, அடுத்த ஒரு இரண்டாவது நாளே வந்து திருநெல்வேலியில வந்து ஒரு நிகழ்வுக்கு போயிருக்காரு. ஸோ அந்த சோசியல் மீடியால ஒரு டாக் இருக்கும் போதே அந்த நிகழ்வு நடக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஐடிவிங்க ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்ததா சொல்லி கமெண்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக எப்படின்னா, இது வந்து எப்படியும் இந்த மாதிரி ஒரு பெருசாக ஒரு நிவாரண நிதி கொடுக்க போகிறாங்கன்னா 1 மந்த் முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து இது ஒரு பிளான்ட் ஒரு திங், இந்த மாதிரி நம்ம இந்த டேட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அந்த டைமில் விஜயகாந்த் சாரோட டெட் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது தான். ஸோ கண்டிப்பாக அதை வந்து அவர் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு போயிட்டு நம்ம பிளான் பண்ணி வச்சுருந்தது எந்த விதத்துலையும் ஸ்பாயில் ஆகக்கூடாது, அதே டேட்டில் நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான். இதை போயிட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, இதை முடிச்சுட்டு அதை பிளான் பண்ணது எந்த வித இதுவும் இல்லாமல் கரெக்டாக நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அது பிளான்டாக தான் நடந்துச்சு. எம்ஜிஆர் விஜயகாந்துக்கு அடுத்து அவர்கள் வந்து விஜய் தான், மக்கள்கிட்ட வந்து ரொம்ப இன்ட்ராக்டாக இருக்கிறதும் சரி, நிறையா அள்ளி கொடுக்குறதா இருக்கட்டும் சரி அப்படின்னு சொல்லி. ஸோ தோழர்களாக அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? கண்டிப்பாக எம்ஜிஆர் சாராக இருக்கட்டும், விஜயகாந்த் சாராக இருக்கட்டும், அவங்களாம் வந்து ஒரு பெரிய தலைவர்கள். அந்த வரிசையில் தளபதி வராருங்கிறப்போ கண்டிப்பாக அந்த வரிசையில் தான் வராரு, நம்ம அதில் எதுவும் சொல்லக்கூடாது. மக்கள் மன்றமாக இருக்கும் போதே அவ்வளோ நல்லது பண்ணிட்டு இருந்தோம், எந்த வித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்கள் இயக்கமாக இருக்கும் போதே அவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ கட்சியாக மாறி இருக்கு. ஸோ அவங்க வரிசையில் அடுத்த எம்ஜிஆராக இருக்கட்டும் இல்லை விஜயகாந்த் சாராக இருக்கட்டும், அவங்க வரிசையில் தளபதி வந்து ஒரு பெரிய தலைவராக இருப்பார். எல்லா தொகுதிகளிலேயுமே வந்து ஒரு சில தொகுதிகள் வந்து மக்கள் மன்றம் இல்லை அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லி கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி மன்றங்களில் வந்து அங்கே கட்சி அலுவலகம் வந்து செயல்படுமா, அங்கேருந்து ஆரம்பிக்குமா அப்படின்ற மாதிரி? கண்டிப்பாக எல்லா எந்த இடத்தையும் மிஸ் பண்ண போகிறது இல்லை, 234 தொகுதியிலையும் தளபதியோட நிற்பாங்க கண்டிப்பாக, அதில் எந்த வித ஒரு சேஞ்சஸ் இல்லை. ஸோ இல்லாத இடத்துலையும் சரி, அங்கே யாருக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் இனிமேல் தான் வரக்கூடிய காலங்களில் சொல்லுவாங்க. சொன்னோன்னா அதுபடி இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக நடக்கும். சமீபமாக இப்போ அந்த கட்சி தொடங்கினதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் வந்து அவர் நடித்த அரசியல் சார்ந்த படங்களுடைய கிளிப்ஸ் வந்து வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அதில் முக்கியமாக சொல்லணும்னா சர்க்கார் படத்தில் வந்து இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, புத்தம்புது தமிழகம் பிறக்கும் அப்படின்னு. ஸோ தமிழகம்ன்ற வேர்டு வந்து அங்கேருந்தே அவர் கோட் பண்ணிட்டாருன்னு சொல்கிற மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது எப்படி உங்களுக்கு பார்க்குறீங்க இப்போ அந்த சோசியல் மீடியாவில் பார்க்குறப்ப? அதான் அப்போவே முருகதாஸ் சார் ப்ரெடிக்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி தான், அப்போவே அவர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரோ என்னவோ கரெக்டாக அது ஏம் பண்ணி இப்போ வந்து அதே மாதிரி தானே இப்போ ரியாலிட்டின மூவியில் சொன்ன விஷயம் இப்போ ரியாலிட்டியில் நடக்க போதுங்கிறப்போ ஓகே ஓகே, அதே மாதிரி தான் 2026 புத்தம்போது தமிழ்நாடு பிறக்கும். பொலிட்டிக்கல் பேஸில் அவர் நடித்த படங்களில் வந்து முக்கியமான படங்கள்னால் தலைவா சொல்லலாம், இது கத்தி சொல்லலாம், சர்க்கார் சொல்லலாம். ஸோ அங்கேருந்து தான் அவருடைய பொலிட்டிக்கலான ஐடியா வந்துச்சுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி உங்களை பாருங்க. ஆக்சுவலாக தான் சும்மா எந்த வித ஆக்டருக்கும் இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்குமான்னு கேட்டால் அது ஒரு க்வெஸ்டின் மார்க் தான். தளபதிக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்கு, அவரோட மூவி ரிலீஸஸாக இருக்கட்டும், ஒரு சாங் ரிலீஸாக இருக்கட்டும், அவர் என்ன பண்ணாலும் குத்த சொல்கிறதுக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. சின்ன சின்ன ரிலீஸஸ் அப்போ சாங்ஸில் கூட பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஓ என்ன அந்த மனுஷன் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா அந்த மனுஷன் லைஃப்பில் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கே ஒரு விதமாக அது அந்த இடத்துல தான் அவர் வந்து தலைவராக மாறுறாரோ அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு தோணுது. ஸோ எங்களுக்காக இவ்வளோ நேரம் வந்து இவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.